முத முறையாக ராகவா லாரன்ஸ் வந்து உருப்படியான ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி படம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு உருப்படியான படம், ஒரு நல்ல படம்னா இந்த படம் தான் சொல்லலாம். இப்போ ஏன் சினிமாவில் அரசியல் பேசுகிறாங்கன்ற கேள்விக்கெல்லாம் பதிலாக இந்த படம் இருக்கும். எதனால ரஞ்சித் வெற்றிமாறன் மாதிரி ஆளுங்கெல்லாம் படம் பண்ணுறாங்க, சில பேர்லாம் கேட்குறாங்களே, அதுக்கு ஒரு நல்ல ஆன்சராக அந்த படம் இருக்கும். படம் சூப்பராக இருக்குச்சு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கம்பேக் கொடுத்துட்டாரு, உண்மையிலே இதுதான் கம்பேக். ஒன்னை விட டூ தான் ஜி பெஸ்ட்டு. ஒன்று செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிட்டாங்க, இது ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அவரோட பெஸ்ட் ஜி லாகவா ஆரம்பிச்சு பெஸ்ட் மூவி இது ஜி. அதெல்லாம் ஒரு படம் ஜி, அது ஒரு குப்பை படம் ஜி. இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு ஜி, வேற லெவல்ரா. செம்மையாக ப்ரோ, சீரியஸாகவே பயங்கர கம்பேக் இருக்கும். சத்தியமாக நீங்கள் படத்தை பாருங்க, பத்தா சொல்ல முடியும். செஞ்சிட்டாங்க படத்தை, லோகேஷ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மிரட்டி டாப்ல பயங்கரம் யூஸ் கிளைமேக்ஸ் எல்லாம். எனக்கே வந்து ஒரு கனமான மனசுல ஒரு ஆளு, ஆனா எனக்கு அப்படியே தார தாரையா எனக்கு தண்ணி வந்துருச்சு. ஒய்யோ மிரட்டி டாப்ல பயங்கர, நான் சொல்றேன் தயவுச்சு எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. என்ன சொல்றது, படம்னா இதான் படம். கார்த்திக் சுப்ராஜ் வேற மாதிரி ஸ்கிரீன் பிளே. ஐயோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிது, பயங்கர மாசாக பயங்கரமாக இருந்தாப்புல. லாரன்ஸ்லாம் அப்படியே இது என்ன சொல்கிறது, நெருப்பு மாதிரி இருந்தாப்புல. எச்ஜெ சூர்யா அவர் யூஸ்வலாக கிளைமேக்ஸ்லாம் அவர் ஹீரோ, அவர் தான் ஹீரோ ஆகிட்டார். அப்படியே பயங்கர கெத்து கிளப்பிட்டாப்புல, பயங்கரமான கம்பாக்குங்க. நீங்களே படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் படம் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு நீங்களும் சேர்ந்து ரிவ்யூ கொடுங்க படத்துக்கு. செம்மையாக இருக்கும், செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. லாரன்ஸு இப்போ வேறு வில்லன் நல்லா கற்றுனால அதுக்கு படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாமே நல்லா தான் இருக்குது, படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா தாங்க இருக்குது. சாங்ஸோட பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங்ஸ்னு பெருசாக இல்லை, அது வில்லேஜ் ஸ்டோரி சாங்ஸ் பெருசாக இல்லை, பட் பிஜிஎம் செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது படத்தில். அது பார்ட் த்ரீ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, லீடு சூப்பராக இருக்குது. ஆ படத்தில் எஸ்டேஸ்வரி ஆக்டிங் தான், அதுவும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டோனில் இருக்கும், செகண்ட் ஆஃப் வேறு டோனில் இருக்கும், அதை கரெக்டாக கூப்பிட்டு போனது மாதிரி ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சானா பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து இந்த வருஷம் அந்த படங்கள்லேயே பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்னு எடுத்திங்கன்னா டாப் த்ரீல வந்து ஜிகர்தந்தா 2வோட இன்டர்வல் பிளாக் வந்துடும். அந்த மாதிரி ஒன்று இன்டர்வல் பிளாக், செம இன்டர்வல் பிளாக், அதுக்குன்னே போய் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து வேறு டோனாக கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வைப்பு தான், நல்லாயிருக்கும். ஆ சூப்பராக இருக்குது, எப்பயும் போல தான். எஸ்ஜே சூரி ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, கதையும் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. முத முறையாக ராகவா லாரன்ஸ் வந்து உருப்படியான ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அவ்வளோதான். ஆக்டிங் நல்லாயிருக்கு, படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக இப்போ தான் ராகவா லாரன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி படம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு உருப்படியான படம், ஒரு நல்ல படம்னா இந்த படம் தான் சொல்லலாம். நல்ல அவர் ஆஸ் யூஷுவல் வந்து அவரோட டைரக்ஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு படம், ஒரு நல்ல ஒரு எமோஷனல் டச் இருக்கும். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டிவில் எடுத்துருக்குறாங்க. சோஷியல் மெசேஜ் எனக்கு கடைசியில் வச்சுருந்தாங்க, செகண்ட் ஆஃப் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் சோஷியல் மெசேஜ் நல்லா எமோஷ்னலாக இருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. ராகவா லாரன்ஸ் வந்து புதுசாக பண்ணிக்கிறாரு, அவர் இதுலேயே கரியர்லேயே நல்லா பெஸ்ட் படமாக இருக்கும். இது வந்து அவர் கரியரே தான் பெஸ்ட் படம், ஆக்டிங் வைஸும் சரி இது வயசும் சரி இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு லாரன்ஸ். அல்டி ப்ரோ எப்பயும் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து இன்டர்வல் பிளாக்லாம் பயங்கர மாசாக இருக்குது, அவர் பேர் போடும்போது எல்லாம் கிளாப்ஸ் தட்டுறாங்க, பாத்திரிக்க லீட் இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட கரியர்ல இது பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக ஜிகர்தண்டா 1வோட இது பெஸ்ட்டு. எல்லாத்தோட கேமராவும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது, விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, அந்த கிளாசிக்காக இருந்துச்சு, ரெட்ரோவா அந்த 70s அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே, கேரக்டர் வைஸாக இருந்தாலும் சரி எல்லாமே. மாமதுரோட நிறையா பீஜம் பயங்கரமாக இருக்கும், பேக் ஸ்கோர் தான் நிறையா ஃபுல்லாகவே, படம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அல்டிமேட்டு. ஏன் சான்ஸே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணல, அப்படி இருந்துச்சு இன்டர்வல் பிளாக்லாம். உண்மையில சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது ரொம்ப முக்கியமான படமாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து சீரியஸாகவே வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்போ ஏன் சினிமாவில் அரசியல் பேசுகிறாங்கன்ற கேள்விக்கெல்லாம் பதிலாக அந்த படம் இருக்கும். எதனால ரஞ்சித் வெற்றிமாறன் மாதிரி ஆளுங்கெல்லாம் படம் பண்ணுறாங்க, சில பேர்லாம் கேட்குறாங்களே, அதுக்கு ஒரு நல்ல ஆன்சராக அந்த படம் இருக்கும். சினிமாவுக்கு வந்து ஒரு முக்கியமான பவர் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே இதுவாக போனாலுமே கதையாக டைரக்டராக அவர் நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. முக்கியமாக லாரன்ஸ் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, லாரன்ஸ் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வழக்கமாக அவருடைய பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அவர், இந்த மாதிரி ஒரு தனியாக வெளியே வந்து மற்ற டேரக்டர் கூட அவர் மிங்கில் பண்ணி படம் பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பற்றியெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாதுன்னா, லைக் படம் வந்துட்டு அந்த படத்துக்குள்ளேயே இருப்போம் நாங்கள். மூவி முடிகிற மட்டும் கூட ஐ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் தட். அந்த படத்துலேருந்து வெளியே வர முடியாது. இப்போ கூட என்னால் வர முடியல. லாஸ்ட்டு சீன்ஸ் எல்லாம் இட்ஸ் லைக் என்னுடைய கடப்பாதான் தெரியும். லிட்டரலி அழுதுட்டேன். அவர் தான் எக்ஸ்ட்ராடினரி. இந்த படத்தில் எனக்கு லேக் எதுவுமே தெரியவே இல்லை. எல்லாமே லைக் போயிட்டே இருக்குது, வேற லெவலில் போயிட்டே இருக்குது. அவரோட அவர் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருக்கு. சரியான இன்டர்வல் பிளாக், இந்த வருஷம் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்னு சொல்லலாம். கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு லீட் கொடுத்துருக்காங்க பாத்திரிக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. பழைய பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாமே ஹோல்சமாக இருந்துச்சு படமே. இல்லை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் தான் படம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், செகண்ட் வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு அதுவும் இருந்துச்சு. அங்கங்கே எமோஷ்னல் ஒரு ட்ராமாவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம ஒரு படம் நினச்சி செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அப்படியே படம் வேறு மாதிரி அன்லீஷ் ஆகும். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா டாட்ஸ்லாம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டாவோட இது ரொம்ப ஸ்பீடாக போகுது படம். மீன் எச்ஏ சூர்யாவும் சரி லாரன்ஸ் சாரும் சரி ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. படம் போர் அடிக்காமல் போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் ஸ்பீடாக போகுது படம். தேர்ட் பார்ட்டுக்கும் லீடு கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். லாரன்ஸ் சார் ரெண்டுமே நல்லா பண்ணிக்கிறாங்க. யாருமே குறைஞ்சவங்க இட போட முடியாது. நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. நல்லா இல்லை சார், பிடிக்கல. இல்லை படத்தில் பொண்ணு எப்படி இருந்துச்சு? ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். படம் அந்தளவு பெருசாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆக்டிங்கு பரவாயில்ல, நான் ஓரளவு நினச்சிக்கிறாங்க. ஆனால் படம் டேட்டா டேரக்ஷன் வந்து சீன்ஸ் வந்து நல்லா இல்லை. படம் நல்லா இல்லை ப்ரோ. அடிச்சவே இல்லை. மியூசிக் நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். நான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே படம் நல்லா இருந்துச்சு. சீன்ஸ் எதுவும் நல்லா இல்லை. தீபாவளி தெருவில் ப்ரோ அந்த படம் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்துச்சு படம். செம்ம படம் பிரதர். அவரது எல்லா படமே எனக்கு பிடிக்கும் பிரதர். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மடங்கு மேலே போயிருக்காரு இந்த படத்தில் வந்து. ஆஸ் யூஷுவலாக வந்து மகானில் மற்ற படத்தில் ஜிகர்தண்டாலே எடுத்துக்கோங்களேன், ஒரு படமாக கதையாக இருக்குமே தவிர சோஷியல் மெசேஜில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ். ஆனால் இந்த படத்தில் ஒரு பழங்குடியின மக்கள்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து எப்படி கமர்ஷியலாக செட் பண்ண முடியுமோ பெஸ்ட்டு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். எஸ்ஏ சூர்யா ஆஸ் யூஷுவல் பெஸ்ட்டு. ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒன்று, இந்த படம் ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்ஏ சூர்யா இருக்கார், அப்போ அவர் ரூல் பண்ணுவார். கிடையாது, ராகவாலாரன்ஸ் தான் ரூல் பண்ணியிருக்காரு படத்தை. எப்படி மார்க் ஆண்டனியில் எல்லாருமே எஸ்ஏ சூர்யா பற்றி பேசினாங்களோ ஒருத்தவங்க கூட எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு படி மேலேப்பா அப்படின்ற மாதிரி பேசும். டாமினன்ட் ரோலுங்க அவர். இவர் ராகவாலாரன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு உண்மையாகவே. அவரோட அவர் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து பண்ணார்னா அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடும். இன்றைக்கும் அவர் பெஸ்ட் ஆக்டர்ன்றத இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு ஒரு சீனில் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். மேனரிசம்லாம் ரசிச்சிட்டே இருந்தோம். உண்மையாக செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பரான படம், தரமான ட்ரீட்டு, செம்ம சாட்டிஸ்ஃபைடு. படம் நல்லா இல்லைன்னா சொன்னால் தயசி மைக் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? அந்த படம் தரமான படம், அவ்வளோ சூப்பராக பண்ணி அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி இவங்க கொஞ்சம் சின்ன ஆக்டர்ஸ் தான். ஆனால் இவங்கள வச்சு நான் தைரியமாக நான் என்னால் அடிக்க முடியும்ன்ட்டு அடிச்சு காமிச்சிருக்காரு இந்த படத்தை. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜோடு இருக்கும். எந்த இடமே ஒரு சாதாரணமாக இருக்கார். ஒரு மூணு நிமிஷம்னாலும் அதில் ஒரு கண்டென்ட், அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையோட மெசேஜோ இருக்கும். அந்த மாதிரி ஜிகர்தண்டா ஒன்று வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி பண்ணிட்டார். இந்த படத்தில் வந்து ஒரு வீரப்பன் அந்த காட்டுவாசி மக்கள் அந்த விடுதலை படத்தில் வரா மாதிரி கொஞ்சம் அவங்கள தொல்லை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், தொல்லை பண்ணாமல் இருக்கணுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. யாரும் வில்லன் மாதிரி காட்டலை. இவங்க ராகவராஜன் சரி எஸ்எஸ்ரியாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட்டில் போய்ட்டு ஸ்ரீமதியிலேருந்து நிறைய இப்போது எயிட்டிஸ்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ லட்சக்கணக்கில் கிட்னாப் அது இதுன்னு பயங்கரமாக பாதிக்கப்படுது. இப்போ வந்து எஸ்எஸ்சி மாதிரியும் மணிவண்ணன் சார் மாதிரியும் படங்கள்லாம் வரணும். அவரோட இம்பார்ட்டில் ஒரு விஜிலாண்டி கான்செப்டில் கார்த்திக் சுப்ராஜ் தான் ஒன்றும் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் சூப்பராக எடுத்திருக்காரு. இப்போ பேன் இண்டியா லெவலில் இப்போ விஜிலாண்டி கான்செப்ட் தான் ரொம்ப ரேராகவே வருது. மணிவண்ணன் சார் எஸ்எஸ்சி சார்லாம் அப்போயே கலக்கிட்டாங்க. இப்போ அவர் ஒரு இன்ஸ்பயராக பண்ணி இவர் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸாக அதை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இது ஒரு நல்லா தரமாக பண்ணியிருக்காரு. ஜிகர்தண்டா ஒன்று எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த லேக் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா படம் ஒரு ஒத்தான படமாக தான்.